கொரோனா ஊரடங்கால் கடும் இழப்பை சந்தித்துள்ளதாக வாழையிலை சாகுபடி செய்த ஈரோடு மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் சத்தியமங்கலம் புஞ்சை புளியம்பட்டி பவானிசாகர் சுற்றியுள்ள பகுதிகளில் மலர் சாகுபடி கடுத்ததாக வாழை விவசாயம் அதிக அளவில் செய்யப்படுகிறது செவ்வாழை பூவன் நேந்திரம் கதளி உள்ளிட்ட பல்வேறு ரக வாழைகளை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர் பழம் இலை தண்டு வாழைப்பூ என அனைத்திலும் நல்ல வருவாய் கிடைப்பதால் வாழை சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் தற்போது ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாததால் வாழை இலை விற்பனை நடைபெறவில்லை என்றும் பலத்த காற்று காரணமாக இலைகள் சேதமடைவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் இதனை நம்பியுள்ள தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர் வாழை இலையை அறுத்து லோடு பண்ணுற வேலைக்கு தான் போகிறோம்ங்க இந்த மூணு மாதமாக கொரோனா லாக்டவுனால் ஏழையாக இருக்கிறக்கு யாருமே எங்களுக்கு கூப்பிட்றதில்லைங்க முடங்கி முடங்கியிருக்கிற அரசாங்கம் தலையிட்டு ஏதோ தலைவர்கள் ஏற்படுத்தி அந்த இலையாக இருக்கிறக்கு எங்களுக்கு கூப்பிட்ற மாதிரி செஞ்சு நீங்கள் எங்களுக்கும் வேலை 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 கொடுத்தாங்கன்னா நாங்களும் வேலை செஞ்சு எங்கள் குடும்பத்துக்கு அப்பாருக்கு சூழ்நிலை வருங்க அதனால் இலையாக இருக்கிறதுக்கு தளவர்கள் ஏற்படுத்தி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்